இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க விஷயம் அப்படின்னா, அது திருவண்ணாமலையில் 4 ஏடிஎம்ல நடந்த ஒரு மிகப்பெரிய கொள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த கொள்ளையில் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யாருக்குமே எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்காத அளவுக்கு அவங்க ஏடிஎம்ல வந்து கொள்ளையடித்த பிறகு அவங்க அதை தீயிட்டு கொளுத்திட்டு போயிட்டாங்க. இந்த தீ வச்சு கொளுத்தனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், ஏதாவது ஹேர் வந்து அங்கே சிந்திருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு இது அவங்க வந்ததுக்கான எந்த விதமான ஒரு அடையாளமே இல்லாத அளவுக்கு இந்த ஒரு ஃபயரை வந்து பண்ணனால் ஆகிடும். கடைசியில் நம்மளோட போலீஸ் வந்து எப்படி தான் வந்து கிரிமினல்ஸ் வந்து பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவர் டம்ப் அனலைஸ் அப்படிங்கிற ஒரு அனலைஸை வந்து வச்சு பிடிச்சாங்க. எந்த விதமான ஃபாரன்சிக் பிளட்டு, ஹேரு, ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே இல்லை, பட் டவர் டம்ப் அனலைஸ். இந்த ஒரு அனலைஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த ஏடிஎம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த டவர் லொக்கேஷனில் எந்தெந்த மொபைல்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட்டாக இருந்தது, யாரெலாம் வந்து கால் ரிசீவ் பண்ணால், யாரெலாம் வந்து கால் பண்ணாங்க, இப்படி மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இப்போ கரண்ட்டில் அந்த ஒரு மொபைல் நம்பர் வந்து எங்கே இருக்குது, அந்த மொபைலோட ஐஎம்இஐ நம்பர் என்ன, இப்படி மாதிரி ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டூல் பர்டிகுலராக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில செகண்ட்ஸ்லேயே ஆயிரக்கணக்கான டேட்டாவை ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் கொடுக்கும். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சந்தேகப்படுற மாதிரி இருந்த நிறைய நபர்களோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அதில் வந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த ஒரு அக்யூஸ்ட்டை வந்து ஆந்திராவில் பதுகியிருந்தவங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது ஃபாரன்சிக்கில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்க முதியோர் இல்லத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வன்கொடுமை இல்லைன்னா சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் அங்கேருந்து சில பேர் காணாமையும் போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது போலீஸ் கிட்ட இருந்து சிபிசிஐடிக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆசிரமம் வந்து பர்மிஷன் வாங்காமல் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் வெளியே வந்திருக்கும். 2016 வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜிஓ அப்படிங்கிறது பாஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் யாராவது ஒரு முதியோர் இல்லம் எளிதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். அதுக்கான ஒரு சில ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு ஜிஓவில் வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஒரு ஓல்டேஜ் ஹோம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அதில் அவங்களுக்கு என்ன விதமான உணவு வகைகள் வழங்கப்படணும், ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறதுக்கான ஒரு சில நடவடிக்கைகள், அவங்களுக்கான பாதுகாப்பை வந்து நம்ம எப்படி ஏற்படுத்தி தரணும், அது மட்டுமே இல்லாமல் பொழுதுபோக்குக்கான நடவடிக்கைகள், அவங்களோட ரெக்கார்ட்ஸ். பட் இந்த ஒரு ஆசிரமம் அப்படிங்கிறது அந்த எந்த விதமான ரூல்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணாத காரணம் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எழுந்திருக்கு. தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.